நடிகர் மாரிமுத்து அவர்கள் இறந்த மதியமே இதுதான் நடந்தது. என் மனைவி சொன்ன வார்த்தை வேலம் ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா பகிர்ந்த தகவல். வாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்லாமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருது. நடிகர் மாரிமுத்து கடைசியாக எதிர்நீச்சல் சீரியலில் நடித்து வந்த குணசேகரன் கேரக்டரில் அவருடைய மறைவுக்கு பிறகு யார் நடிப்பார் என்ற கேள்விகளும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அளவில் எழுந்து நிற்கிறது. அதே நேரத்தில் அந்த கேரக்டரில் நடிகர் வேல ராமமூர்த்தி நடித்தால் நன்றாக இருக்கும் என்று பலரும் தொடர்ச்சியாக கருத்துக்கள் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில்தான் வேல ராமமூர்த்தி இது குறித்து தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி நடிகர் மாரிமுத்தி பற்றியும் பல தகவல்களையும் பகிர்ந்திருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகர் மாரிமுத்து சற்றும் எதிர்பாராத வகையில் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். அவருடைய மறைவு ரசிகர்களுடன் அவருடன் நடித்த நடிகர்கள் அரசியல் பிரபலங்கள் என பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இப்போ வரைக்கும் அந்த சீரியலில் இருந்து மீள முடியாமல் ரசிகர்கள் தவித்து வராங்க. எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகுதான் மாரிமுத்துவிற்கு எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைத்தது. ஆனால் அதை மாரிமுத்துவால் அதிக நாட்களாக அனுபவிக்கவே முடியலை. இது பலரையும் வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது. அதே நேரத்தில் இனி அந்த குணசேகரன் கேரக்டரில் யார் நடித்தால் நன்றாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்களிடம் இருந்து வருகிறது. அதே போல் இனி யார் நடித்தாலும் மாரிமுத்து போல நடிக்க முடியாது என்றும் ஒரு தரப்பினர்கள் கருத்து தெரிவித்து வராங்க. இந்த நிலையில்தான் மாரிமுத்து இறந்த சில மணி நேரத்தில் அவருடைய கேரக்டருக்கு நடிகர் வேலராமமூர்த்தி நடித்தால் நன்றாக இருக்கும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வராங்க. அந்த நிலையில தான் வேலராமமூர்த்தி தற்போது பேட்டி ஒன்றில் தன்னுடைய நிலை என்ன என்பது பற்றி கூறியிருக்காங்க. அதில் மாரிமுத்து என்னுடைய நெருங்கிய நண்பனும் நானும் அவரும் சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறோம். கொம்பன் திரைப்படத்தில் ஏற்கனவே நாங்கள் இருவருமே நடித்திருக்கிறோம். அதே போல் இப்போது கூட திரைப்படத்தில் நடித்திருக்கிறோம். அந்த திரைப்படத்தில் என்னுடைய தம்பியாக மாரிமுத்து நடித்திருந்தார். தென்காசி பகுதியில் கடந்த வாரம்தான் அதற்கான ஷூட்டிங்கும் நடைபெற்றது. அவர் என்னிடம் அதிகமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறார். இந்த சீரியல் மூலமாக நான் புகழின் உச்சத்திலே இருக்கிறேன் என்று அடிக்கடி சந்தோஷப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு இந்த நிலைமை வரும் என்று நான் நினைத்து கூட பார்க்கல. அதே போல் எதிர்நீச்சல் சீரியல் நான் அதிகமாக பார்த்ததே இல்லை. என்னுடைய மனைவி இந்த சீரியல் குறித்து அதிகமாக பாராட்டுவாங்க. இதில் உங்களுடைய நண்பன் நடிப்பு வேற லெவலில் இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. நான் அதை கூட மாரிமுத்தியிடம் சொல்லி சந்தோஷப்பட்டிருந்தேன். இப்போது என்னிடம் எதிர்நீச்சல் சீரியல் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுவும் மாரிமுத்து இறந்ததுக்கு மதியமே பலர் என்னுடைய பெயரை சொல்லி அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருப்பேன் என்று சொல்லி வராங்க. இப்போது நான் சினிமாவில் பிஸியாக இருக்கிறேன். சீரியலில் நடிக்கும் எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் அந்த குணசேகரன் கேரக்டர் என்னால் பார்க்கலாம். சீரியல் தரப்பினிடமிருந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ரசிகர்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரத்தில் குணசேகரனாக நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவேன் என்று அந்த பேட்டியில் வேலராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. அப்போது வேலராமமூர்த்தி அவர்கள் கொடுத்த பேட்டியானது இணையதளத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.